சென்னையில் இருந்து பெங்களூரு சென்ற டக்கர் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் S6 கோச் பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம், விவரங்கள். வணக்கம் சாதனா. கண்டிப்பாக சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயில் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் S6 கோச் பெட்டியில் உள்ள பிரேக் பிடிக்கும் பகுதியில் திடீர் தீ விபத்து இருந்தால் சாதுரமாக செயல்பட்டு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 22-62-5 இது இந்த டபுள் டெக்கரானது குடியாத்தம் அருகே வந்து கொண்டு இருந்தபோது திடீரென்று S6 கோச் பெட்டியில் உள்ள பிரேக் பிரிக்கும் சக்கர பகுதியில் மல மல என்று புகை இருந்து கொண்டது அச்சமடைந்தது. இதை கண்ட எஸ் கோச்சில் இருந்த பயணிகள் அலையடித்துக் கொண்டனர். தகவலை வந்து டிடிஆரிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக டிடிஆர் தகவல் கொடுக்கப்பட்டது. விரிஞ்சிபுரம் பகுதியில் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விரைந்து வந்து தீ அணைத்தனர் மற்றும் ரயில் நிலையங்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் காலதாமதமாக அங்கிருந்து புறப்பட்டு ஆம்பூர் ரயில் நிலையம் வந்து அடைந்தது. ஆம்பூரில் பதினைந்து நிற்கப்பட்டு சரி செய்யப்பட்டு பின்னர் அரை மணி நேரத்திற்கு காலதாமதமாக பெங்களூர் நோக்கி சென்றது. ஏற்கனவே இதே டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் கர்நாடகா மாநிலம் குப்பம் பகுதியிலும் அலம்புரட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்லலாம்